KTM நிறுவனம் அவங்களுடைய KTM 2023க்கான KTM 390 அட்வென்ச்சர் பைக்கை அப்டேட் செஞ்சு இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. புது விதமான அப்டேட்ல இந்த பைக்ல என்னென்ன மாதிரியான ஸ்பெஷலான விஷயங்கள் புதுசா வந்திருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்க்கலாம். கண்டிப்பா புது பைக் வாங்குறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். KTM நிறுவனம் இந்தியாவுல பைக்குகளை அறிமுகப்படுத்தி இளைஞர்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நிறுவனத்துடைய தயாரிப்புகளுக்கு மார்க்கெட்ல செம மவுசு இருக்கு. பல இளைஞர்கள் இந்த நிறுவனத்துடைய பைக்குகளை வாங்க தவம் கிடக்குறாங்கன்னு கூட சொல்லலாங்க. இந்த நிலையில KTM அவங்களுடைய பைக் அப்டேட் செஞ்சு இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா KTM அவங்களுடைய 2023 KTM அட்வென்ச்சர் பைக்ல முக்கியமான அப்டேட்டா முழுமையா அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய சஸ்பென்ஷன்களை பொருத்தி இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஆஃப் ரோடிற்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய வசதியில இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஈஸியா மாத்தி அமைச்சுக்க முடியும். ராலி ஆரஞ்சு நிறத்துல இந்த பைக்கை அந்த நிறுவனம் அப்டேட் செஞ்சிருக்காங்க. இதற்காக WB அபெக்ஸ் சஸ்பென்ஷனை பொருத்தி இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சஸ்பென்ஷன்ல காம்பிஷன் ரீபோன் மற்றும் ப்ரீ லோடுக்காக அட்ஜஸ்ட் செய்ய முடியும்னு சொல்லலாம். இதன் மூலமா ரைடருக்கு ஏத்த மாதிரியான கிரிப் கிடைக்கும்னு சொல்லலாம். இதோடைய முன்பக்க ஃபோக் கம்ப்ரஷன் மற்றும் ரீபோண்டிங்காக 30 கிளிக்குகளும் பின்பக்க மோனோ ஷாக்க பொறுத்த வரைக்கும் ரீபோண்டுக்காக 20 கிளிக்குகளும் ஃப்ரீ லோடுக்காக 10 ஸ்டெப்ஸ்களும் வழங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதன் மூலமா அவங்களுடைய உடல் எடை உயரத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய ரைடு கம்ஃபர்ட்காகவும் கையால வசதியா இருக்கும்படி மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த பைக்கு முன்பக்கத்துல 19 இன்ச் மற்றும் பின்பக்கத்துல 17 இன்ச் ஃபோக் வீல் எடை குறைந்த கருப்பு நிற அட்வான்ஸ்டு அலுமினிய ரீம் மூலம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இது குறித்து பஜாஜ் ஆட்டோவுடைய நிறுவனத்தின் ப்ரோ பைக்கின் துறை தலைவர் சுமித் நாரா கூறும்போது ஆன்ரோட் இல்லனா ஆஃப் ரோட் செக்மெண்ட் அட்வென்ச்சர் பைக் செக்மெண்ட்ல இந்தியாவில வளர்ச்சி அடைந்து வருது. KTM ப்ரோ XP அட்வென்ச்சர் தயாரிப்புகளை பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை 60% அதிகரித்துள்ளதா தெரிவிச்சிருக்காங்க. அதுல 50% புதிய வாடிக்கையாளர்கள் தான் இது அட்வென்ச்சர் பைக்கிற்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தற்போது 2023 KTM 390 அட்வென்ச்சர் பைக் அப்டேட் செஞ்சு வெளியிட்டு இருக்கோம். அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் மற்றும் ஸ்போக் வீல்களை வழங்கியிருக்கிறோம். இது மோட்டார் பைக்ல அதிக திறன் மிக்கதா மாற்றுகிறதுன்னு சொல்லலாம். இந்த பைக்கோடைய விலையை பொறுத்த வரைக்கும் 3.60 லட்சம் அப்படின்ற மாதிரியான விலையில விற்பனைக்கு வந்திருந்திருக்கு. இது பழைய மாடல் பைக்கை விட 23,000 விலை அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த 2023 KTM 390 அட்வென்ச்சர் பைக்கை பொறுத்த வரைக்கும் இதுல 3D IME உடன் கூடிய டிராக்ஷன் கண்ட்ரோல் இடம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இதுல குவிக் ஸ்விஃப்டர் லீன் ஆங்கிள் சென்சிட்டிவ் காரன்சிங் ABS ரோடிங் மோட்ஸ் ஸ்ட்ரீட் மற்றும் ஆஃப் ரோட் ABS ரைட் பை வயர் டெக்னாலஜி LED ஹெட்லைட்ஸ் ஆப் சைட் டவுன் ஃபோக்ஸ் சைட் மவுண்ட் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் 46 mm த்ராட்டில் பாடி ஸ்லிப்பர் கிளச் பல ஆப்ஷன்களோட கூடிய 5 இன்ச் கலர் TFT டிஸ்பிளே உள்ளிட்ட பல அம்சங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஆஃப் ரோட் மோட்டார் சைக்கிள் பைக்குகளுக்கு டிமாண்ட் அதிகமாகி கொண்டே இருக்குது. ஆஃப் ரோட் ரைடிங் இளைஞர்கள் மத்தியில அதிகமா வளருதுன்னு சொல்லலாம். இதனால எதிர்காலத்துல இந்த பைக்குடைய விற்பனை பல மடங்கு அதிகமாகும் என்பதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு பைக்கை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல அருமையான உங்க சந்தகளோட வருகிறேன். நன்றி, வணக்கம்.